வணக்கம். சுபேட்சன் டிவி வழங்கும் செய்திகள். கல்முனை வடக்கு பிரதேச செயலக போராட்டமானது ஒரு இனத்திற்கோ அல்லது மதத்திற்கோ எதிரானது அல்ல, ஆனால் எமது போராட்டத்தை கொச்சைப்படுத்த சில தரப்பினர் முயற்சிப்பது தவறானது என மத தலைவர்கள் குறிப்பிட்டனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் கவனஈர்ப்பு போராட்டமானது 12வது நாளினை அடைந்துள்ளது. இன்று குறித்த போராட்டத்திற்கு மதியம் கல்முனை பகுதியில் சமய தலைவர்கள், சமூக சேவகர்கள் வருகை தந்து ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு கருத்துக்களை முன்வைத்தனர். சிவஸ்ரீ ந பத்மநிலோஜன் குருக்கள், போதுகர் ஏ கிருபைராஜா, சமூக சேவகர் தாமோதரம் பிரதீபன் உட்பட டிலான்சன், திருமதி எஸ் நித்ய கைலேஸ்வரி, திருமதி ச கல்யாணி, திருமதி த செல்வமணி பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வணக்கம். வணக்கம். முதலில் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற மத உருமார்கள் மற்றும் ஆர்வலர்கள், உறவுகள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் சிவஸ்ரீ பத்மநிலோஜன் குருக்கள். அந்த வகையில் இன்றைய ஊடக சந்திப்பானது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளையும் அத்துமுறல்களுக்கும் எதிரான 12வது நாள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த போராட்டம் தொடர்பான தெளிவூட்டல்களை எங்களுடைய சமூகத்திற்கு, எங்களுடைய சகோதரர்களுக்கு வழங்குகின்ற நோக்கோடு இந்த ஊடக சந்திப்பானது நடைபெறுகின்றது. அந்த வகையிலே கடந்த 25ஆம் திகதி மார்ச் மாதம் ஆரம்பமாகி இன்றைய நாளிலே 12வது நாளாக தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய நிர்வாக தேவைகளை நிறைவேற்றி கொள்ள, தங்களுக்குரிய செயலகத்திற்குரிய அதிகாரங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னார்வமாக சிவில் சமூக ஏற்பாட்டாளர்களுடைய உதவியோடு, ஆலோசனையோடு எங்களுடைய மக்கள் இந்த வெயிலிலே, வேகாத வெயிலிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த போராட்டமானது எங்களுடைய அடிப்படை தேவைகள், எங்களுடைய இந்த பிரதேசத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையான நிர்வாக தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய செயலகம் எங்களுடைய பிரதேச செயலகம். அது எங்களுக்குரிய பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம். இங்கே பிரதேச செயலாளர், 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறுபட்ட இந்த பிரதேச செயலகமானது கடந்த 1993ஆம் ஆண்டு அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தினாலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டு அவர்களுடைய அங்கீகாரத்தோடு இயங்கி வருகின்றது. ஆனால் அவ்வாறு அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த பிரதேச செயலகம் இன்னும் வர்த்தமானியிலே அறிவிக்கப்படவில்லை. அதற்குரிய காரணம் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய, ஒரு சில அதிகாரிகளுடைய அசமந்த போக்கும், அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எங்களுடைய மக்களை பகடைக்காய்களாகவும், எங்களுடைய மக்களுக்குரிய உரிமைகளை கிடைக்க விடாமலும் தடுத்து அவர்களுடைய தேவையை தனிப்பட நிறைவேற்றி கொள்ளுகின்றார்கள். ஆகவே அரசியல்வாதிகளாக இருந்தால் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்பிக் கொள்ளவும், அதிகாரிகள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், அரசியல்வாதிகளுக்கு துணை போகின்ற வகையிலே எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல், எங்களுடைய செயலகத்தினுடைய உரிய அதிகாரங்களை வழங்காமல், எங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை மறைத்து தடுத்து அந்த அதிகாரங்களை எங்களுடைய பிரதேச செயலக அதிகாரிகள் பிரயோகிக்க முற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக அழுத்தங்களை பிரயோகித்து எங்களுடைய மக்களை நிற்கதியான நிலையிலே ஆக்குகின்ற ஒரு தன்மையை நாங்கள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அனுபவித்து வருகின்றோம். பல்வேறு பட்ட முன் கோரிக்கைகளை அதிகாரிகளிடத்திலும் அரசியல்வாதிகளிடத்திலும் முன்வைத்தோம். 30 வருடங்களாக எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு அறவழியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். அதுவும் அரசியல்வாதிகளுடைய எங்களுக்கு நம்பிக்கையான
உறுதிப்பாடுகளை தந்தார்கள். ஒரு நாளிலே அந்த அதிகாரங்களை தருவோம், ஒரு மாதத்திலே தருவோம், மூன்று நாட்களிலே தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகளை தந்தார்கள். அந்த வாக்குறுதிகளை நிமித்தம் நம்பி நாங்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கினோம். ஆனால் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டிருக்கின்றோம். இன்று நாட்டினுடைய பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, கொரோனா பிரச்சனை, அதே போன்று பொருளாதார நெருக்கடி, இவ்வாறான சூழ்நிலையிலே மீண்டும் எங்களுக்குரிய தேவைகள் நிர்வாக ரீதியிலே கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற உண்மையை உணர்ந்த நாங்கள் மக்கள், சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு அறவழி சார்ந்த மக்கள் போராட்டமே தவிர அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதோ அல்லது வேறு ஒரு தனிநபருடைய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வருகின்ற ஒரு போராட்டம் அல்ல என்பதனை முதலிலே உறுதிபட கூறிக்கொள்ளுகின்றோம். காரணம், இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மக்களுடைய தேவைகளை, நிர்வாக தேவைகளை, அரசு சேவை சார்ந்த சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம் எங்களுடைய பிரதேசத்தினுடைய தலைமை காரியாலயம், பிரதேச செயலகம், எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகம். இன்றைய வரைக்கும் பிரதேச செயலாளர் இருக்கின்றால், 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உப பிரதேச செயலாளர்களோ அல்லது கணக்காளரோ இதுவரை நியமிக்கப்படவில்லை. மிக முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய நிகழ்ச்சி திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்காளர் மிக அவசியம். ஆகவே கணக்காளர் இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்குரிய அபிவிருத்திகள், தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆகவே கணக்காளர் நியமிக்கப்படுவார், இன்னும் 2 நாட்களிலே நியமிக்கப்படுவார், இப்பொழுது நியமிக்கப்படுவார் என்ற பொய்யான வாக்குறுதிகள் எங்களுக்கு தரப்பட்டன, நம்பியிருந்தோம். ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், 30 வருடங்களாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த 1993 எங்களுடைய பிரதேச செயலகம், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அமைச்சரவையினாலே பிரதேச செயலகமாக அங்கீகரிக்கப்பட்டு இன்று 30 வருடங்கள் தாண்டிய நிலையிலே, அதற்கு பின்னர் பிரேரிக்கப்பட்ட பல பிரதேச செயலகங்கள் ஏன் எங்களுடைய பிரதேசத்திலே, சாய்ந்தமருது பிரதேச செயலகம் 2002 பிரேரிக்கப்பட்டு 2006 தனியொரு பிரதேச செயலகமாக உயர்வு பெற்றிருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னே 30 வருடங்களாக நாங்கள் அதுக்கு முன்னே பிரேரணை செய்யப்பட்டு இன்றைய வரைக்கும் நாங்கள் உரிய அதிகாரங்கள் வழங்கப்படாமலே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஏமாற்றங்களுக்கு எதிராகவே எங்களுடைய மக்கள் போராட்டமாகவே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லோருக்கும் இத்தாலே பகிரங்கமாக அறியத்தருகின்றோம். அத்தோடு இந்த போராட்டம் மக்களாலே நடைபெறுகின்ற போராட்டமாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் தானாக விரும்பி வருகின்றார்கள், அவர்களுடைய ஆதரவை தருகின்றார்கள். நாங்கள் அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அவர்களும் மக்களுள் பிரதிநிதிகளாக, மக்களுள் ஒருவர்களாக வருகின்றார்கள், அவருடைய ஆதரவை தருகின்றார்கள். அத்தோடு அவர்களுடைய பங்களிப்பு இதிலே முடிவடைகின்றது. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது, அவர்கள் இங்கே வந்து வெறுமனே கருத்து சொல்வதை விட, அன்பான அரசியல்வாதிகளிடம் எங்களிடம் அன்பான வேண்டுகோள், எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உரிய இடத்துக்கு கொண்டு சென்று சேர்ப்பதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அண்மையிலே பல ஊடகங்களிலே சில கருத்துக்களை, அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். எங்களுடைய இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய விளைவதையும், ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டி கொள்வதையும், அதே போன்று அவர்கள் செய்த பிரயோசனமற்ற சாதனைகளை மார்தட்டி சொல்வதையும், அதை வைத்து இன்னும் ஒருவரை குறை கூறுவதையும் காணுகின்றோம். இந்த போராட்டத்தை வைத்து கொண்டு சுய அரசியல் லாபத்தை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய அரசியல்வாதிகளை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஏனென்று சொன்னால், மக்கள் நாங்கள் வெயிலிலே, வேகாத வெயிலிலே கஷ்டப்பட்டு எங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த நடு வீதியிலே போராட்டத்தை செய்கின்றோம். இந்த போராட்டத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்தவோ, இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் சுய லாபங்களை தேடிக்கொள்ளவோ வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றோம், எங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். போராட்டத்தின்பால் பொய்யான வாக்குறுதிகளையோ அல்லது பொய்யான ஆதரவையோ அல்லது பிரயோசனமற்ற ஆதரவையோ தருகின்ற எவரையும் நாங்கள் நம்ப போவது கிடையாது.
இந்த போராட்டம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய பிரதேச செயலக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரங்கள் வழங்கப்படும் வரையில் தொடரும் என்பதனை உறுதியாக கூறிக்கொள்ளுகின்றோம். ஆகவே அரசியல்வாதிகள் தயவு செய்து எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த கோரிக்கைகளை உரிய அதிகாரிகளுக்கு, உரிய அமைச்சர்களுக்கு, அமைச்சின் செயலாளர்களுக்கு, எங்களுடைய நாட்டினுடைய உயர் நிறுவனமாக இருக்கின்ற பாராளுமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எல்லோருக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமாக தெளிவுபடுத்த வேண்டும். இதேவேளை ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்திற்கு எதிரானவர்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய வடிவை திசை திருப்பவோ, எங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை பொய்யாக தெளிவுபடுத்துவதற்கோ, அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேச செயலகத்தின் கீழ் அமையக்கூடிய சில தரவுகளை பொய்யாக சித்தரிப்பதற்கு முனைகின்றார்கள். அண்மையில் கூட பாராளுமன்றத்திலே பொய்யான பல தரவுகள் எங்களுடைய போராட்டத்துக்கு எதிரான அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே அவ்வாறான பொய்யான தகவல்களை எல்லாம் யாரும் நம்பக்கூடாது என்பதனை ஆணித்தரமாக கூறுகின்றோம். ஆகவே உரிய அதிகாரிகள், உரிய அரசியல்வாதிகள், மிக முக்கியமாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளர் இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். நேரடியாக எங்களுடைய போராட்டக்காரர்களை, எங்களுடைய மக்களை நீங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். இடைத்தரகர் மூலமாக, அதாவது இடையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மூலமாக அவர்கள் சொல்லுகின்ற பொய்களை நீங்கள் நம்பிக்கொண்டு எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தவோ அல்லது போராட்டத்தினுடைய தன்மையை அதனுடைய மதிப்பை இழக்கவோ செய்ய வேண்டாம் என்பதனை அன்போடு வினயமாக கேட்டு, இந்த போராட்டமானது எந்த ஒரு இனத்துக்கோ, எந்த ஒரு சகோதரர்களுக்கோ, எந்த ஒரு மனிதர்களுக்கோ எதிரான போராட்டம் அல்ல. எங்களுடைய உரிமையை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற, உரிமையை அடைவதற்கான போராட்டம். அதாவது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிராக இருக்கின்ற அத்துமீறல்களுக்கு எதிரான போராட்டம் என்பதனை உறுதியாக கூறி விடைபெறுகின்றோம். அனைத்து தமிழ் முஸ்லிம் பௌத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் போதகர் கிருபராஜா. இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தின் 12வது நாள் இந்த பிரதேசத்தின் மக்கள் தங்கள் பிரதேச செயலத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய கோரி 12 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டமானது எந்த இனத்துக்கோ யாருக்கோ விரோதமான ஒரு போராட்டம் அல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே அரசியல் லாபத்துக்காக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லார் மறைந்த விடயமாக இருக்கிறது. நானும் இந்த கல்முனை பிரதேசத்திலே பிறந்த நான், சிறு வயதிலிருந்து வளர்ந்த நான், எங்களுடைய சமுதாயம் இந்த எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வீட்டு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. நாங்கள் சாதாரணமாக இந்த வடக்கு பிரதேசத்தின் குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி நாங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய நிக்கதியான சூழலுக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த மக்களின் கோரிக்கையை முன்னெடுத்து 12 நாட்களாக வெயிலிலும் பனியிலும் மழையிலும் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எங்களுடைய அரச அதிபர் கூட பார்க்கவில்லை. அவருடைய கடமையை எங்களுடைய இந்த பிரதேசத்தின் சகல காரியங்களை அவர் தலைவராக இருக்கிறார். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும் என்று ஆவல் கூட அவருக்கு வரவில்லை. தயவு செய்து அரசு அதிபரே வாருங்கள், அமைச்சின் செயலாளரை வாருங்கள், மக்கள் என்ன கோரிக்கை வைத்து இவர்கள் 12 நாட்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கேட்டறிந்து அதற்கான செயல்பாடுகளை செய்யும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அண்மையில் கௌரவ எம்பி ஹரிஸ் அவர்கள் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார், இது தேர்தல் காலமாக இருக்கிறது, இப்படித்தான் தமிழர்கள் தேர்தல் காலம் வரும்போது இப்படியான பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் என்று. முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இதனை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.
இந்த மக்கள் தேவைகள் அனைத்தையும் புறக்கணிக்கப்பட்டு எங்களுடைய காணிகள் கூட எங்களுக்கு ஒரு துண்டு காணிகள், நாங்கள் பிறந்த இடத்துல ஒரு துண்டு காணிகள் கூட எங்களுக்கு கிடைக்க முடியாது. எங்களுடைய ஆடிஎஸ் வன்சியினூடாக நாங்கள் எத்தனை முறைகள் எங்களுடைய காணிகளை கேட்டு ஒரு மல்டிப்ரோபோஸ் பில்டிங் கட்டுவதற்காக கேட்டும் கூட அதுக்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு பக்க சார்பாக அப்படியா காணிகள் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த ஊடக சந்திப்பூடாக நான் கேட்டுக்கொள்வது, நாங்கள் காணி கேட்கவில்லை, வேற ஒன்றும் உங்களுடைய கேட்கவில்லை. எங்களுடைய மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியான ஒரு பிரதேச செயலத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த மக்கள் கேட்பது அதைத்தான் கேட்கின்றார்கள். ஆகவே தமிழ் தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள், பௌத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்காக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் நாங்கள் இந்த வழியில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, சமாதானத்தை நல்லிணத்தை ஏற்படுத்த எத்தனை அமைப்புகள் செயல்படுகிறது, ஒரு அமைப்பு கூட வரவில்லை. ஆகவே இந்த அமைப்புகளை நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யத்தான் இருக்கிறீர்களா? உண்மையிலே இப்படியான சூழல் நடக்கும் போது இந்த 12 நாட்களாக மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், எப்போது எங்களுக்கு விடுவி கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் வந்து ஆறுதல் கூட சொல்ல முடியாதா? ஆகவே மேல் சொல்லப்பட்ட அமைப்புகளை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் வாருங்கள். அரசு அதிபர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், உள்நாட்டு அமைச்சரை உங்களுடைய நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் வந்து இந்த மக்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று கேட்டு குறைகளை கேட்டறிந்து ஒரு ஆறுதல் செய்தி என்றான் சொல்லுங்கள். அப்போது அந்த போராட்டம் நிறைவடையும். அல்லாஹ்வுடைய போராட்டம் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அருமையான முஸ்லிம் தலைவர்களே, நான் உங்களுடைய அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய போராட்டம் உண்மையாக எங்களுடைய மக்களுடைய போராட்டம் ஒரு இனத்துக்கான போராட்டம் அல்ல, ஒரு பிரதேசத்துக்கான போராட்டம் அல்ல, ஒரு நீதிக்கான போராட்டம். நீங்கள் இந்த காலத்திலே முன்வாருங்கள், உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பாருங்கள், கேளுங்கள், முடியுமானால் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அத்தோடு இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தில் இது இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் 30 வருடமாக புரையோடி போன ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் உண்மையிலே தமிழ் முஸ்லிம் உறவுகள் ஒன்றாக இணைந்து வாழ முடியும். இந்த பிரதேசத்திலே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்த பிரதேசம். அரசியல்வாதியின் சூழ்ச்சியினாலும் சில பேருடைய தனிப்பட்ட சுயநலத்திற்கனாலும் இந்த பிரதேசத்தை வைத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை விட்டு உண்மையான நீதியின் படியாக இந்த கோரிக்கைகளை ஏற்று அதற்கான பதிலை தர வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இன்னொரு காரியம், எங்களுடைய தமிழ் தலைமைகள் கடந்த காலத்திலே எங்களுக்கு வந்து நீங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்த போது நீங்கள் வந்தீர்கள், நீங்களும் கூட சில வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இப்போது இந்த போராட்டமானது எந்த அரசியல்வாதியும் பின்னணி இல்லாத ஒரு போராட்டம், இது சிவில் அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் போராட்டமாயிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வாருங்கள், ஆனால் இதை அரசியலாக்க வேண்டாம், ஆதரவு தாருங்கள். உங்களால் முடிந்தால் பாராளுமன்றத்திலே எங்களுடைய குரல்களை கொடுத்து அதற்கான தீர்வை பெற்று தாருங்கள். இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய முனைக்கப்பட வேண்டாம். தயவு செய்து அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாங்கள் எடுக்கும் இந்த மக்கள் எடுக்கும் போராட்டத்துக்கு யாரும் அவமான சொற்களை பிரவிக்க இடமளிக்க வேண்டாம். அன்பான உறவுகளே, இந்த போராட்டத்தை குறித்து பலவிதமான கருத்துகள் பதிவிடுகிறீர்கள் பேஸ்புக் ஊடாக. ஆகவே தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்கும் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வாருங்கள், உங்களை நான் அழைக்கிறோம். எல்லாம் வந்து இந்த இடத்துல நடக்கிற போராட்டத்தை கேட்டறிந்து அதுக்கான நீங்கள் என்ன செய்ய அதுக்கான உங்களுடைய முடிந்தால் உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான்
தாமோதரம் பிரதீபன், ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்றேன். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது, அதனுடைய நிர்வாக நடவடிக்கைகளின் மீது தொடர்ச்சியாக இழைக்கப்பட்டு வருகின்ற அநீதிகள், அத்துமீறல்கள் போன்றவற்றிற்கு எதிராக கல்முனை பிராந்தியத்திலே வாழுகிற பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையானது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிரானது மாத்திரமே என்பதையும், இந்த போராட்டம் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வேறு எந்த சக்திகளுடைய தேவைக்காகவும் நடைபெறவில்லை என்ற ஒரு விடயத்தையும் அடிக்கடி நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதையும் நினைவூட்டிக் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் திடீரென ஏன் ஆரம்பித்தோம் என்ற கேள்வி பலருக்கு எழுந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். இது நிச்சயமாக திடீரென ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் கிடையாது. இவ்வாறான பல போராட்டங்கள் இந்த பிரதேச செயலகத்திற்கான நியாயம் கோரி பல தடவைகள் பல வடிவங்களிலே இங்கே நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் அந்த வடிவங்கள், அந்த போராட்டங்கள் திசை மாறி எங்கோ சென்றிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டிருக்கிறது. அவைகளை அறிந்து அவ்வாறாக ஒரு குறையோடு இந்த போராட்டம் முற்றுப்பெற்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய பொதுமக்களும் இந்த சிவில் சமூக அமைப்புகளுடைய உறுப்பினர்களாகிய நாங்கள் இன்னும் பலர் இருக்கிறோம். அவர்களுடைய பிரதிநிதிகளாக இந்த இடத்தில் நாங்கள் சிலர் வந்திருக்கிறோம். இந்த ஊடக சந்திப்பிற்கு ஒழுங்கமைத்து இந்த போராட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு காணப்படுகின்ற பல எல்லைகள் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இங்கே குறிப்பிட்டது போன்று 1993 ஏழாம் மாதம் 28 திகதி இலங்கையினுடைய நீதி சட்ட வாக்கங்களை உருவாக்கக்கூடிய இலங்கை பாராளுமன்றத்தினுடைய அமைச்சரவையின் தீர்மானப்படி இங்கே இருக்கின்ற அந்த அமைச்சரவை தீர்மானம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த அமைச்சரவையின் தீர்மானத்தின்படி இங்கே சில பிரதேச செயலகங்கள் 1993 பிரதேச செயலகங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதாவது தரமுயர்த்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தரமுயர்த்தப்பட்ட பிரதேச செயலகம் ஒன்றிற்கான வழங்கப்பட வேண்டிய முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. குறிப்பாக காணி அதிகாரம், கணக்காளர் நியமனம் போன்றவைகள் செய்யப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக. அவைகளுக்கு நீதி கோருகின்ற வகையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற அதே வேளை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பிரதேச செயலகம் ஒரு உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக 1989 ஆரம்பிக்கப்பட்ட போதும், 1993 ஒரு பிரதேச செயலகமாக அமைச்சரவையினால் தீர்மானிக்கப்பட்ட போதும் இருந்த நிர்வாக எல்லைகள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு காணப்படுகின்ற அரச வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டு வருகிறது. அரச காணிகள், குளங்கள் போன்றவைகள் கூட அழிக்கப்பட்டு சட்டவிரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு பொறுக்க முடியாத மக்கள் நாங்கள் பல இடங்களுக்கும் இதற்கான நீதி கேட்டு சென்றிருந்தும் கூட நீதி கிடைக்கவில்லை. அதனுடைய இன்னும் ஒரு வடிவமாக இந்த ஆண்டு மார்ச் மாதம், அதனுடைய ஆதாரமும் இங்கே இருக்கின்றது, மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய ஒதுக்கீடுகளை கொண்டு வருகின்ற டிசிசி ஃபண்ட் அலோகேஷன் தொடர்பாக வெளியிட செய்யப்படுகின்ற ஒரு வெளியீடு. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 20 பிரதேச செயலகங்களுக்கும் இந்த ஆண்டுக்கு முதல் வருடங்களிலே இருந்து ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் 20 பிரதேச செயலகங்களுக்கும் நிதி ஒதுக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை இங்கே நான் காண்பிக்கிறேன் மீண்டும், 19 பிரதேச செயலகங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதை யார் பொறுப்பேற்பது? யார் இதை செய்திருக்கிறார்கள்? ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இது ஒரு பிரதேச செயலகமாக இருக்கின்ற போது அந்த அமைச்சரவை தீர்மானத்தை மீறுகின்ற சக்தி மீண்டும் ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்ற போது இவை எவ்வாறு
கேட்கின்றோம். இவ்வாறு தொடர்ச்சியாக எங்கள் மீது அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருந்ததை பொறுக்க முடியாது. எங்களுடைய மக்கள் நாங்கள் வீதியிலே இறங்கி எங்களுடைய நியாயத்தை கோருகின்ற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டம் யாருடைய சூழ்ச்சியிலும் யாருடைய ஏற்பாட்டிலும் நடைபெறவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதியாக கூற விரும்புகின்றோம். அதே நேரம் இது யாருக்கும் எதிரான போராட்டமும் கிடையாது, யாருடைய உரிமைகளையும் பறித்து தாருங்கள் என்று கேட்கின்ற போராட்டம் கிடையாது, யாருடைய எல்லைகளையும் மாற்றுங்கள் என்ற போராட்டம் கிடையாது. இது இந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி ஒரு பிரதேச செயலகம் என்பதால் அந்த பிரதேச செயலகத்தை அந்த அதிகாரங்களோடு இயங்க செய்ய வைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் மாத்திரமே என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அதையும் மீறி இங்கே பல சந்தேகங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த அந்த சிவில் சமூக அமைப்புகளின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ற அடிப்படையிலே தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. முகநூல் தளங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சில நபர்கள் ஊடகவியலாளர்கள் என்ற பெயரிலே ஊடகங்களிலே அல்லது முகநூலிலே தவறான செய்திகளை, இந்த போராட்டம் என்ன நோக்கத்திற்காக நடைபெறுகிறது என்ற நோக்கத்தை திசை திருப்பும் வகையிலான தவறான செய்திகளை வெளியிடுகிறீர்கள், அதை தயவு செய்து ஊடக நண்பர்கள் நிறுத்த வேண்டும், அல்லது ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையிலே எழுதுகிறவர்கள் நிறுத்த வேண்டும். நீங்கள் போலியான செய்திகளை எழுதி திசை திருப்பல் செய்ய வேண்டாம் என்பதையும், இங்கே இந்த நடைபெறுகின்ற போராட்டம் அரச கடமைகளை செய்ய மாட்டோம், சமுத்தி வழங்க மாட்டோம் என்றெல்லாம் அரசு அதிகாரிகள் கூறுவதாகவும் இன்னும் பல பொய்களையும் எழுதியிருக்கிறீர்கள், அவ்வாறு எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த பொதுமக்களிடம் நேரடியாக வந்து நீங்கள் கேட்டு அவைகளை உறுதிப்படுத்த முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக கூறிக்கொள்வதோடு இன்னும் ஒரு சந்தேகமும் வெளியிடப்படுகிறது. நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது, அவ்வாறு ஒரு வழக்கு இருக்கின்ற போது இவ்வாறு ஒரு போராட்டத்தை இவ்வாறு முன்னெடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி சில இடங்களிலே முன்வைக்கப்படுகின்றது. அது நல்ல ஒரு கேள்வி. இந்த நாட்டிலே அவ்வாறு செய்ய முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பது நாங்கள் அறிகிறோம். அதே நேரம் கேட்கிறோம், கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரத்திற்காக 2018 ஒரு ரிட் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு இலக்கம் CA ரிட் 300/2018 என்ற வழக்கு இலக்கம், அதை செக் பண்ணி பார்க்கலாம் யாரும். அவ்வாறு 2018 ஒரு வழக்கு இருக்கின்ற போது எவ்வாறு இலங்கை அரசினுடைய இணையதளத்திலே இருந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய இணையதள முகவரி நீக்கப்பட்டது, இது சட்டமுறை இல்லையா? நீதிமன்ற வழக்கு ஒன்று இருக்கும் போது அவ்வாறு செய்ய முடியுமா? அவ்வாறு ஒரு பிழை. அதே போன்று அதன் பின்னராக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்று அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் அரசு அங்கீகாரத்தோடு இயங்குகின்ற ஒரு பிரதேச செயலகத்தை உப அலுவலகம் என்று கடிதம் எழுதுவதற்கு கல்முனையிலே இருக்கிற இன்னும் ஒரு பிரதேச செயலகமாக கருதப்படுகிற தெற்கு பிரதேச செயலகம் அல்லது கல்முனை பிரதேச செயலகம் அல்லது முஸ்லிம் பிரிவு என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலகத்தினுடைய செயலாளருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அல்லது இந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது, இவ்வாறு ஒரு வழக்கு இருக்கும் போது இவ்வாறு அவர்கள் உப அலுவலகம் என்று பாவித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் செய்வது தவறாக இருந்தால் வழக்கு ஒன்று இருக்கின்ற போது 2018 வழக்கு தொடுக்கப்பட்டதன் பின்னர் இன்னும் இரு வழக்குகளும் இங்கே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்காக தொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிற வழக்கு இலக்கம் 67/2023, 645/2023 என்று இரண்டு வழக்குகள் இன்னும் இருக்கிறது. இவ்வாறு மூன்று வழக்குகள் நடைபெறுகிற போது இந்த மாதிரியான உப அலுவலகம் என்று எழுதி பாவித்தது, அரச அலுவலகங்களிலே குறிப்பாக கல்முனை வடக்கு செயலகம் மீது அல்லது கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் தலையீடு செய்கிற விடயம், மாவட்ட செயலகத்திலே இருந்து அனுப்பப்படுகின்ற கடிதங்களிலே உப செயலகம் என்று எழுதுகின்ற விடயங்கள், அல்லது வேறு எங்கு திணைக்களங்களில் இருந்தும் கல்முனை வடக்கு உப செயலகம் என்று எழுதிய விவகாரங்களிலே தொடர்புபட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும். அவ்வாறு கருதப்பட்டால் நாங்களும் ஒரு குற்றவாளிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள தயார் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, இந்த மாதிரி தேவையற்ற போலியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை நீங்கள் வெளியிடுவதை தவிர்த்து எங்களுடைய மக்கள் கோருகின்ற விடயம் என்ன என்பதை நியாயமாக தெளிவாக அறிந்து புரிந்து இங்கே வந்து எங்களுடைய மக்களோடு பேசுங்கள் பேசுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கலாம், அமைச்சருடைய செயலாளராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது இந்த விடயங்களை கையாளக்கூடிய அதிகாரிகளாக யாராக இருந்தாலும், அல்லது பொதுமக்கள் தரப்பிலே இருந்து இந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து எங்களுடைய மக்களிடம் அல்லது மக்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சிவில் சமூக
அமைப்புகளிடம் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டால் தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பின்னர் உங்களுடைய ஊடகங்களிலோ முகநூலிலோ நீங்கள் இந்த விடயங்களை சரியாக எழுதலாம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.